அன்பர்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வாழ்வியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்புறவழி அரசியல் களம் கனடாவிலிருந்து மூத்த ஊடகர் அரசியல் ஆய்வாளருமான திருச்செல்வன் அவர்கள் இணைந்து சமகால அரசியல் தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். அந்த வகையில் இன்று எங்களோடு இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திருச்செல்வன் அவர்களே. வணக்கம் தனாங்கானி அவர்களே. வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. மீண்டும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் திருச்செல்வன் அவர்களே. இலங்கை தீவில் ஏற்பட்ட அரசியல் அந்த கொந்தளிப்பு இன்னும் அதனுடைய நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எல்லோருக்குமே தெரியும், கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடி ஒழிக்க வேண்டிய ஒரு நிலைமை. மூன்று நாடுகளுக்கு சென்றிருந்த நிலைமைகள் எல்லாம் நாங்கள் கடந்த வாரங்கள் பார்த்துருக்கின்றோம். மீண்டும் இலங்கை திரும்பியிருக்கின்றார். இவருடைய நிலைமை தொடர்பாக அங்கே போராட்டக்காரர்கள் மீண்டும் போராட்டம் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வருகின்ற செய்திகளை பார்க்கும்பொழுது அவர் அரசியலில் ஈடுபட்டால் போராட்டம் மீண்டும் வெடிக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறினது போல் ரணில் விக்ரமசிங்கை அங்கே அடக்கி கைது செய்து வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த நிலைமையை மாற்றியிருக்கின்றார். அது போராட்டக்காரர்களுடைய நிலைமை. ராஜபக்ஷ குடும்பத்தை பொறுத்த மட்டில் அவர்களிடம் ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. பெசல் ராஜபக்ஷாவுக்கு பயணத்தடையை இப்பொழுது எடுத்து விட்டார்கள். மஹிந்த ராஜபக்ஷ அவர் இப்பொழுது கட்சித் தலைவராகவும் ஜிஎல்பிஎஸ்ஐ கட்சியிலிருந்து அகற்றி இப்பொழுது அவர் தலைவராக இருக்கின்றார். பெசல் ராஜபக்ஷ கூறுகிறார், கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பியோடவும் இல்லை, அவர் விரட்டி அடிக்கப்படவும் இல்லை என்று கூறுகிறார். இந்த இலங்கை தீவில் அரசியலில் ராஜபக்ஷக்களுடைய குடும்பத்தின் அரசியல் மீளெழுச்சி ஒன்று வர ஆரம்பித்து விட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இது ஒரு தற்காலிகமான ஒரு நிலைமை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அரசியலில் நாங்கள் திட்டவட்டமாக எதையுமே இப்படித்தான் நடக்கும் அல்லது இப்படித்தான் நடக்கப் போகுது என்று சொல்லவிட்ட முடியாவிட்டாலும் இலங்கையை பொறுத்தளவில் ஓரளவுக்கு நடப்புகளை வைத்துக்கொண்டு இனி என்ன நடைபெறும் என்பதை நாங்கள் ஊகிக்க முடியும். இப்பொழுது நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், கோதபாயா இதுவரைக்கும் தான் என்ன செய்ய போகிறேன், தன்னுடைய எதிர்கால நடவடிக்கை என்ன என்பதை பற்றி எங்குமே சொல்லவில்லை. நான் நினைக்கவில்லை அவர் இப்போதைக்கு அதை சொல்லுவார் என்றும். காரணம், அவர் அதை சொல்லுவார் என்றால்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், மீண்டும் போராட்டம் பிடிக்குமா, போராட்டக்காரர்கள் மீண்டும் மீளழிச்சு கொள்வார்களா என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் பதிலை தேட வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்பொழுது அவர் வருவதற்கு முன்னரே, அவர் நாடு திரும்புவதற்கு முன்னரே அவரை வைத்து ஒரு வகையான அரசியல் அங்கே நடத்தப்பட்டது. அது இருந்த இரண்டு தரப்பால் நடத்தப்பட்டது அல்லது மூன்று தரப்பால் நடத்தப்பட்டது என்று சொல்லலாம். ஒன்று, விமல் வீரவன்சா, உதயகம்மன், பில வாசு நாணயக்கலா அணியினர் ஒரு அரசியல் செய்தார்கள். கோதபாய ராஜபக்சவை நாங்கள் தேசிய பட்டியலூடாக, தங்களுடைய பட்டியலூடாக அவரை நாங்கள் நாடாளுமன்றம் கொண்டு செல்வோம் என்று. அது பொதுஜன பெரமுனவுக்கு அவர்கள் கொடுத்த முதலாவது டோஸ், உங்களை பார்க்க நாங்கள் பலமாக இருக்கிறோம், எங்களால் செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சி. மறுதரப்பிலே பொதுஜன பெரமுனையிலிருந்து பிரிந்து சென்று இப்பொழுது தனியாக இயங்குகின்ற அந்த 13 உறுப்பினர்கள், அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கோடு போட்டியிட்ட பொதுஜன பெரமுன அணியிலிருந்து போட்டியிட்ட நல்ல சலுக பெருமா, அவரை போட்டியில் இறக்கிய ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள், அந்த 13 பேர் தனித்து இயங்குகிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கோதபாய நாடு திரும்பிய பின்னர் நாங்கள் அவரை சந்தித்து பொதுஜன பெரமுனவில் எங்களுக்கு ஆதரவானவர்களை நாங்கள் ஒன்றாக இணைப்போம் என்று. அது பொதுஜன பெரமுனவுக்கு இரண்டாவது சவால். இப்போ பொதுஜன பெரமுனவுக்கு அவர்களுக்குள் ஒரு சவால் இருக்கிறது. அவர்களோடு ஒன்றாக இயங்கிய உதயகம்மன் பிள்ளை, வாசவ நாணயக்காரா, விமல் வீரவம்சாரிகளுடைய பிரச்சனை, அண்மையில் அவர்களிடமிருந்து பிரிந்து சென்ற 13 உறுப்பினர்கள், டலஸ் அழக பெருமா, ஜிஎர் பீரிஸ் அவருடைய பிரச்சனை, இதற்கு ஊடாகத்தான் பொதுஜன பெரமுனா தன்னுடைய அரசியலை கொண்டு நடத்த வேண்டும். இதற்கிடையில் தங்களால் ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வரப்பட்டு ரணில் விக்ரமசிங்கா சில விடயங்களில் பொதுஜன பெரமுனவனுடைய செயற்பாடுகளுக்கு ஆதரவாக இயங்காமலும் அவருடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றாமல் அவர்களை தட்டி கடித்து கொண்டு போகின்ற சூழலில் இந்த அரசியல் எந்த பக்கம் திரும்பும் என்பதுதான் இப்பொழுது பொதுவாக இருக்கின்ற ஒரு கேள்வியும். அதை மையப்படுத்தித்தான் கொழும்பு ஊடகங்கள் தங்களுடைய செய்திகளை உருவாக்கி தயாரித்து கொண்டு வெளியிட்டு கொண்டிருக்கின்றன.
இவரும் மைந்தா சொல்கிறார், ரெண்டு மணித்தியாலும் கோதபாய் சந்தித்து பேசியிருக்கிறார். நாங்கள் ராஜபக்சாக்கள் அழிந்து விடவில்லை, அழிக்கவும் முடியாது என்பது போல சொன்னதாக இதோ ஊடக செய்தி தான். ஊடகத்தை மட்டும்தான் நாங்கள் கதைக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இன்னும் வந்து எந்த கருத்தையுமே பகிரங்கமாக இன்னும் சொல்வதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் இன்னும் ஏற்படுத்தவில்லை. மறுபுறத்தில் பசுல் ராஜபக்சாவுக்கு நீதிமன்றம் அவரை விடுவிக்கவில்லை, அவருக்கு பிணைதான் கொடுத்திருந்தது ஒரு தடுப்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மறுநாள் செல்வதற்கு 4 மாதங்களுக்கு அவர் தேவையொட்டி நீதிமன்றத்துக்கு ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் 4 மாதங்களுக்கு அவருக்கு பிடியில் சென்று வர அனுமதி அந்த 4 மாதங்கள் மட்டும்தான். அப்படியே அவர் முழுமையாக நீதிமன்ற வழக்குகளிலிருந்தோ அல்லது நீதிமன்றத்தினுடைய தடையிலிருந்து அவர் நீக்கப்படவில்லை, ஒரு தற்காலிகம். இது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் கோதபாய நாடு திரும்புவதும் பசில் ராஜபக்சா 4 மாதங்களுக்கு நாட்டுக்கு வெளியே போவதும் நாங்கள் ஒன்றோடு ஒன்று ரெண்டையும் சேர்த்து பார்க்க விட்டிருக்கிறது. இப்போ மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவருடைய பிரச்சனை கோதபாயவோ பசிலோ தன்னுடையதோ இல்லை. இந்த ராஜபக்சக்களை தொடர்ந்து அரசியலில் வைத்திருந்தால்தான் தன்னுடைய மகனை அதற்குரிய அந்த ஜனாதிபதி பதவியில் ஒரு காலத்தில் கொண்டு வந்து அமர்த்த முடியும் என்பதால் அவர் அப்படித்தான் இருப்பார். மஹிந்த ராஜபக்சாவை நாங்கள் ஒரு செத்து போன பாம்பாகவோ அல்லது அடிபட்டு போன ஒரு மிருகமாகவோ நாங்கள் பார்க்க முடியாது. இந்த ராஜபக்சாக்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது முதலில் வருபவர் யார், சமல் ராஜபக்சா இல்லை, பசீர் இல்லை, கோதபாயா இல்லை, மஹிந்தா தான். மஹிந்தாவினுடைய பெயரை வைத்துக் கொண்டுதான் அந்த ராஜபக்சா குடும்பம் இருக்கிறது. அந்த நிலைமையில் மஹிந்தாவினுடைய பங்களிப்பு, கோட்டாபய ராஜபக்சா மீண்டும் இலங்கைக்கு திரும்பியதுக்கு மஹிந்த ராஜபக்சாவுடைய பங்களிப்பு எவ்வளவு இருந்திருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது கூறிய விடயத்தை வைத்து உடனடியாக யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வருங்கால அரசியல், நாமல் ராஜபக்சாவுடைய வருங்கால அரசியல், இந்த கடந்த 4 மாதங்களாக நடைபெற்ற இந்த நிலைமை ஒரு இப்படியே தொடருமாக இருந்தால் அதற்கொரு இடையூறு வரும், அதை நிவர்த்தி செய்வதற்குத்தான் மஹிந்த ராஜபக்சாவுடைய காய் நகரத்தில் தான் இவை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம். என்னென்றால் ஏற்கனவே அந்த மஹிந்த ராஜபக்சா தலைமையில் இயங்க அந்த கூட்டுன்னு சொல்வது வெறுமனையே அவர்களுடைய கட்சியை மட்டுமல்ல, அதாவது அவர்களோடு இணைந்து இயங்கிய ஒரு கூட்டு இருந்து அந்த கூட்டிலிருந்து முதல் புறப்பட்டு வழியில் போனவர்கள் தான் விமல் வீரவன்சா அணியினர். இரண்டாவதாக போனவர்கள் பொதுஜன பெரமனுடைய கட்சியின் அக்கிராசனராக இருந்த ஜிஎல் பீரிஸும் பிரதானமானவராக இருந்த டலஸ் அழக பருவமும் சேர்ந்த 13 பேர். இப்போ அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்கா மெதுவாக மெதுவாக பொதுஜன பெரமுனவை உடைத்து விடுவார், அந்த அச்சம் அங்கே இருக்கிறது. இப்போ ஜனாதிபதி பதவியும் இல்லை, பிரதமர் பதவியும் இல்லை, பொதுஜன பெரமுனவர் கேட்கின்ற முக்கியமானவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு ரணில் தயாராக இல்லை. காரணம், ஜான்சன் பெர்னாண்டோ மைந்தான அல்கமிக்கை போன்றவர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஊழல்வாதிகள், அவருடைய பெயர்களை அவர் நிராகரித்திருக்கிறார். இப்போ புதுசாக அமைக்கப் போகின்ற அமைச்சரவையில் இவர் யார் யாரை, சில வழியில் சஜித் பிரதாசாலையிலிருந்து ஒரு 10 பேரை வெளியில் நிறுத்தி விடுவார் என்றால் அவர்கள் அமைச்சர் ஆகிவிடுவார்கள். இப்போ அப்படி பார்க்க போனால் நாடாளுமன்றத்தில் கூடின உறுப்பினர்கள் இருந்தாலும் பொதுஜன பிரமுனவுக்கு உரிய இடம் இல்லாமல் போகும் என்ற அச்சம் ஒன்று இருக்கிறதால் மஹிந்தா அந்த மீள் எழுச்சியை கோதபாயா வைத்துக்கொண்டு கோதபாயாவுக்கு ஏற்பட்ட அவமானம், தோல்வி, பதவி துறப்பு, நாடோடியாக திரிந்தது போன்றவைகளை மறைத்து அதன் ஊடான ஒரு அரசியலை செய்வது தான் அவருடைய அடிப்படையான அம்சம். இது நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் கோதபாயா நாடு திரும்ப வேண்டும் என்பதிலே மஹிந்தா கவனமாக இருந்தார். ஆனால் அதே நேரம் அவர் நாடு திரும்பும் பொழுது அவருக்கு எதிரான சக்திகள் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்க கூடாது என்பதிலும் அவர் கவனமாக இருந்தார். ஏன்னா எனக்கு தெரியாதவர் ஏன் போனவர் என்று என்னிடம் சொல்லவில்லை, எனக்கு காரணம் கோரி சொல்லவில்லை, சொல்லியிருந்தால் நான் ஒரு விதமாக அவருக்கு ஆலோசனை வழங்கியிருப்பேன் என்று கூறியவைகள் அவருடைய மென் போக்கு அப்பொழுது தேவைப்பட்டது. இப்பொழுது நிலைமை மாறலாம், அதாவது எந்த போராட்டங்களை தனக்கு எதிராக மாறாமல் இருப்பதற்காக தடுப்பதற்காக சில மோசமான செயற்பாடுகளை ரணில் மேற்கொண்டாரோ அவரும் அவருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த நாடுகளும் மீண்டும்
காலிமுக போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கலாம். அதாவது ஜனாதிபதிக்கு இருக்கிற அந்த விடுபாட்டு உரிமை என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற பத்தினம் இம்யூனிட்டி, அந்த சட்டத்திலிருந்து அவருக்கு விடுபாடு, அதே பொழுது அவருக்கு இருக்கிறதா இல்லை. அந்த ஜனாதிபதிக்குரிய அந்த அந்த சிறப்பு உரிமை, சட்டங்களிலிருந்து அவரை விடுவிப்பதற்கான உரிமை அவர் இப்பொழுதுக்கு இல்லை. இப்போ அதன்படியால் இப்பொழுது திரும்ப ஒரு கோஷம் சாதுவாக ஆரம்பித்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். என்ன? அவர் மீதான சட்ட நடவடிக்கைகள், அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள். அப்போ இது கோதா கோஹோம் என்பது இனி கோதாவை அரெஸ்ட் பண்ண வேண்டும், கைது செய்ய வேண்டும், சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை, ஒரு விதமான போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அங்கு வழி தொடுக்கும். அந்த வழி ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க சில வேளைகளில் அதனை முன்னறிந்த போராட்டங்களை ஆதரித்தது போல, தான் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் எவ்வாறு காலிமுக போராட்டங்களை ஆதரித்தாரோ அதுபோன்று அவர்களுக்கு வழி திறந்து விடுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ரணில் போகக்கூடும். அது ரணில் செய்யக்கூடியவர். அந்த பயம் தான் இப்பொழுது ராஜபக்சர்களுக்கு இருக்கிறது. கோதபாயா வந்து விட்டார், கோதபாயா நாடு திரும்பும் போது இந்த மாதிரி பாருங்கள், அவருக்கு மாளிகை கொடுக்க போகிறார்கள், அது செய்யலாம். இப்பொழுது அங்கே எங்கே இருக்கிறார்? அவர் மிரியான வீட்டில் தான் இருக்கிறார். சொல்லப்படுகிறது ஜனாதிபதிக்கு அவர் கொடுக்கப்படுற அந்த மாளிகை அந்த திருத்த வீரர்கள் இன்னும் முடியவில்லை, முடிந்த பிறர் போவார் என்று. ஆனால் சில வழியாவது சாத்தியப்படாமல் போகலாம். இரண்டா போராட்டக்காரர்கள் அந்த அவர் கொடுக்க போகின்ற அந்த மாளிகையை மையப்படுத்தி கூட போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். அவர் நாடு திரும்புவதற்கு இந்த தடையும் இருக்கவில்லை. அவர் சாதாரண பிரஜையாக நாடு திரும்பலாம். சில சட்ட பிரச்சனைகள் இதற்குள்ளாக உருவாக்கப்படுகின்றன என்பதையும் நாங்கள் மறுபுறத்திலே கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்க இப்போ கூறினீர்கள், ரணில் விக்ரமசிங்க தங்களுடைய கட்சியை உடைத்து விடுவார் என்ற அந்த அச்சம். இனி டலஸ் சிஎல்பிஎஸ் அவர்கள் 13 பேர் ஏற்கனவே அந்த மொத்த கட்சியிலிருந்து வெளிவந்து விட்டார்கள் என்று வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் சிலர் டலஸ் அழகப்பெருமாவோடு இணையலாம் என்ற செய்திகள் வருகின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் சிங்கள மக்கள் இவர்களுக்கு வாக்களித்த, ராஜபக்சாக்களுக்கு வாக்களித்த அவர்களிடம் ஏதாவது மாற்றம் காணக்கூடியதாக இருக்கின்றதா இந்த கடந்த 3 மாதங்களில் நடைபெற்ற சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது? 69 லட்சம் மக்களுடைய வாக்கு என்பது அது தேர்தலை ஒட்டி உண்டு. அந்த தேர்தல் காலத்தில் அந்த 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் முழுமையாக இன்று பொறுப்பெறமனவோடு இல்லை. அது அந்த அந்த கூட்டுத்தான், அந்த கூட்டுக்கான வாக்கு தான். தனியாக மஹிந்த ராஜபக்சே அவருடைய கட்சிக்கான வாக்கோ அந்த தலைமைக்கான வாக்கு அல்ல. அந்த கூட்டில் பலர் இருந்தார்கள். அவர்கள் தான் இப்பொழுது வெளியில் போன அவருடைய என்ன சொல்வார்கள், முதன்மை பேச்சாளராக தேர்தல் காலத்தில் இருந்தவர் யார்? ஒருபுறத்தில் மைந்தார்னு சொல்லலாம், மறுபுறம் பிமல் வீரவன் சார். வாக்கு சேகரிப்பு வீட்டையிலே அவரைத்தானே முதன்மையாக இவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த பிரச்சனை அத்தனையும் ஆரம்பித்தது யாரால், எங்கிருந்து? முதலிலே இவர்களுக்கு எதிரான பிரச்சனையை உருவாக்கி அந்த பெரம்பனுடைய கூட்டிலிருந்து வெளியேறிய அணியினர் தான் நான் குறிப்பிடும் அந்த மூவரும் அவர்கள் சார்ந்தவர்களும், பிமல் வீரவன்சர், உதயகம்மன் பிள்ள, வாசவன், அனைக்கர். அதனை தொடர்ந்துதானே இந்த போராட்டங்கள் ஆரம்பமாகின படிப்படியாக. இப்போ எதிரணிகள் வந்து இதற்குள் புகுந்து விளையாடுவதற்கான கதவை திறந்து விட்டவர்கள் பிமல் வீரவன்சர் தலைமையிலான அந்த அணியினர். அவர்கள் கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது வேறு விதமான ஒரு மாற்றத்தையே தவிர, இப்படி அந்த முழுமையாக தாங்கள் எல்லோருமே சுத்த தமிழில் சொன்னா தாங்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக கவுண்டு கொட்டுண்டு தாங்கள் விரும்பாத தங்களால் அரசியலிலிருந்து துறவரம் போன செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கா தலைமைக்கு வந்து இந்த நாட்டை ஆளுவார் என்பதை அவர்கள் யாருமே கனவில் கண்டிருக்க மாட்டார்கள். நான் கோதபாயா கூட இது ஒரு திட்டமிட்டு தான் செய்திருப்பார். இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். என்னை கூடாதுன்றவர்கள், என்ன வெளியே போன்றவர்கள், என்னை அனுப்ப வைக்கின்றவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்றால், இவர்கள் விரும்பாத ஒருவரையும் அதே நேரத்தில் எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த விரும்பாத ஒருவரை நாங்கள் இந்த பதவியில் கொண்டு நிறுத்த வேண்டும். அதை கோதபாயா கச்சிதமாக செய்து விட்டார். அதில் மஹிந்த ராஜபக்சே அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு உள்ள பயம் என்னவென்றால்,
தாங்கள் நினைத்தது போல ரணில வைத்துக் கொண்டு இதுவும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பெரும் பிரச்சனை, பெரும் பிரச்சனை கட்சியை காப்பாற்றுவது, நாட்டை தங்களுடைய தலைமையில் தொடர்ந்து வைத்திருப்பது, எதிர்காலத்தில் மீண்டும் ராஜபக்சேவனுடைய ஆட்சியை உருவாக்குவது, இவ்வாறான பெரும் பிரச்சனைகள் இருப்பதால் இவ்வாறான செய்திகள் வரும், செய்திகள் சில வருடங்களில் உருவாக்கப்படும், செய்திகள் தெளிவுபடுத்தப்படும். ஆனால் கோதபாயா அவனுடைய மனநிலை இவை எல்லாவற்றுக்கும் எந்த அளவில் தான் எனக்கு என்னுடைய பார்வையில் அவர் இப்போதைக்கு அரசியலில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் விருப்பம் அவருக்கு இருக்காது என்றால், அப்படி வருமா இருந்தால் மீண்டும் ராஜபக்சேக்களுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டம் ஒன்று தெற்கில் உருவாக்கப்படும். உருவாக்கும் பின்னால் முன்னர் இருந்த சக்திகள் மீண்டும் தங்களுடைய கைவரிசையை காட்டும். அதைத்தான் இப்போ கேட்க வந்தேன். அதாவது கோட்டபாய ராஜபக்சே இலங்கைக்கு வந்தவுடன் மஹிந்த ராஜபக்சேவுடன் கேட்டபோது மீண்டும் அரசியலில் ஈடுபடுவது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர் கோட்டபாய ராஜபக்சே என்று அவர் கூறினார். இன்று நாமல் ராஜபக்சே அவர்கள் கூறியிருக்கின்றார், தொடர்ந்து அவர் அரசியலில் ஈடுபடுவதை அவர்தான் முடிவெடுக்க வேண்டும், அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பொதுஜன பெரமுனை அவருக்கு ஆதரவு வழங்கும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இங்கே இதை ஒரு நாடி பிடித்து பார்ப்பதற்கு, இந்த நிலைமையை அவதானிப்பதற்காகத்தான் இவ்வாறான கருத்துக்களை இவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்களா? என்றால் இப்போ நீங்கள் கூறிய பல விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்காவுடைய அந்த குள புத்தி உடைக்கின்ற தன்மை தங்களுக்கு ஒரு வருங்கால அரசியலே இடையூறாக இருக்கப் போகின்ற ஒரு காரணத்துக்காக இதை நாடி பிடிப்பதற்காகத்தான் இவ்வாறான கருத்துக்களை கூறுகிறார் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா? இது நான் இப்பொழுதுமே சொல்லி வருகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நான் சொல்லியிருக்கிறேன், மஹிந்தா இந்த விடயத்தில் நன்கு பயிற்சி பெற்று அனுபவக்காரர். சில விடயங்களை செயற்படுத்துவதற்கு முன்னர் அதை ஒவ்வொரு விதமான செய்திகளாக ஒவ்வொரு தரப்பினூடாக ஊடகங்களில் பரப்ப விடுவார், அதை நாடி பிடித்து பரப்படி இருக்கிறது என்று. அதற்கு எதிர்ப்பு எதிராளிகள் வரவில்லை என்றால் அதைகளை மெதுவாக அவர் செயற்படுத்துவார். அது எதிர்ப்பு வருமாக இருந்தால் அது செய்திகளுக்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதில் கூறிவிட்டு அவர் வேறு பாதையால் பயணிப்பார். ஆனால் அவருக்கு நித்திரையிலும் கடும் தூக்கத்திலும் அவர் கனவு காண்பது கூட அரசியல் தான், அவருக்கு வேறு சிந்தனை கிடையாது. அந்த அரசியல் இது தன்னுடைய மகனை அந்த கதிரைக்கு கொண்டு வந்து இருத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முழுமையான செயற்பாடு. இப்போ நாங்கள் ஒன்றை பார்ப்போம், என்ன 69 லட்சம் மக்கள் என்று சொன்னால் அது தேர்தலின் பொழுது அவருக்கு கிடைத்த வாக்கு தான். அந்த 69 லட்சம் மக்களும் வந்து கோதபாயா போகும் என்று சொல்லும் பொழுதோ இல்லை போக வேண்டாம் என்று சொல்லி போராடுவதற்கு தயாராக இருக்கவில்லை. காரணம், வயிற்று பசியோடு ஆரம்பமான போராட்டம், ஒரு நேரம் உணவில்லாத நிலைமையில் தான் அந்த மக்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். இன்று ரணில் என்ன செய்திருக்கிறார், அவர் பதவியேற்று இந்த ஒரு மாதமும் 10 15 நாட்களுக்கு இடையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். எரிபொருள் ஓரளவுக்கு கிடைக்கிறது, பொருட்கள் தாராளமாக கிடைக்கின்றன, இறக்குமதி ஆகின்றன, கப்பலில் பொருட்கள், முந்தைய கப்பலில் வந்த பொருட்கள் இறங்காமல் கப்பலில் நிற்கும் டாலர் இல்லாமல் என்று வருகிறது. பாருங்கள், நான் நெடுகிலும் சொல்வது போல சர்வதேசத்தினுடைய உதவி அவர் பக்கம்தான். இதெல்லாம் போராட்டத்துக்கு முன்னேறே திட்டமிட்டப்பட்ட விடயங்கள். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவது, அந்த மாற்றத்தினூடாக வருபவருக்கு தேவையான உதவிகளை கொடுத்து அந்த ஆட்சியை தக்க வைப்பது, இவர்களெல்லாம் மேலிருந்த மாதிரியாக இருந்தவரவில்லை. இப்பொழுது ஒரு விடயத்தை நீங்கள் கவனியுங்கள், சில அரசியல்வாதிகளுடைய குறி இலக்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மீது இருக்கிறது. அவர் இந்த பதவிக்கு வந்த சில மாதங்களில் தான் இந்த பிரச்சனையோடு உருவாகினார். அண்மையிலே வாசக நாணயக்காரர் சொல்லியிருக்கிறார், கோதபாய ராஜபக்சவை அவர் கொடுமைப்படுத்தியதாக, ஜூலி சங் தினசரி அவரை தொடர்பு கொண்டு அவரை பயமுறுத்தியதாக. அப்ப அந்த 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 பயமுறுத்தல் ஊடாகத்தான் கோதபாயா நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொல்லுகிறார். காலிமோ தொழிலே போராட்டம் நடைபெற்ற பொழுது தினசரி அமெரிக்க தூதுவர் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார். மனித உரிமை மீறல் இடம்பெறக்கூடாது, போராட்டத்துக்கு உரிமை இருக்கிறது, நாட்டு மக்களுடைய பசி தீர்க்கப்பட வேண்டும், இதெல்லாம் ஒரு அந்த நாட்டினுடைய ஒரு தலைவர் விடுகின்ற அறிக்கை போலத்தான் ஜூலி சங் அறிக்கைகள் இருந்தன. அவர் எல்லோரையும் தனித்தனியாக சென்று சந்தித்தார் கட்சி தலைமைகளை. நன்றாக ராஜபக்சாக்களுக்கு ஒன்று விளங்கியது, இந்த போராட்டம் வெறுமனைய மக்கள் போராட்டம் அல்ல, இதன் பின்னால் பலமான கரங்கள் இருக்கின்றன. அது எந்த கரம் என்பது யாருமே சொல்லாவிட்டாலும் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது அந்த குற்றச்சாட்டு ஜூலி சங் மீது வருகிறது. அவர் ஒரு
ஒரு தூதுவர் போன்று அங்கு இருக்கவில்லை. இலங்கையின் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு விசேட பிரதிநிதியாக அவர் அமெரிக்காவால் நியமிக்கப்பட்டவர் போன்று அவருடைய செயற்பாடு இருந்ததாக பகிரங்கமாக நாடாளுமன்றத்திலே வாசவர் நாணயக்கார சொன்னார். இதை நாங்கள் பல தடவை எங்களுடைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறோம், போராட்டம் நடைபெறும் பொழுது. ஆனால் நான் அப்பொழுதே சொல்லியிருந்தேன், இதை இப்பொழுது யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்லுகின்ற காலம் வரும் என்று. இப்பொழுது சொல்லுகின்ற காலம் வந்து விட்டது. அவருக்கு தெரியும் பலமாநகரம் இரண்டு இருக்கிறது, ஒன்று அமெரிக்கா, அமெரிக்காவுடைய ஏஜென்டாக செயற்படுவது இலங்கையினுடைய அயல் நாடு. இப்ப ரணில் வந்தவுடன் இந்தியாவிலிருந்து கப்பல்கள் பெற தொடங்கி விட்டன, டொலரை கேட்கவில்லை, கடன் அடிப்படை இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் மக்களுடைய பசி தீர்க்கப்படுமானால் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு மக்கள் வரப்பாட்டார். ஆனால் இந்த ஆட்சியை குழப்புவதற்கு யாராவது வருவார்கள் இருந்தால் போராட்டம் மீண்டும் வேறு பெயரில் ஆரம்பமாகலாம். ரணில் விக்ரமசிங்க அவனுடைய இந்த நிலைமை, இவர் செய்கின்ற விடயங்கள், இந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்பியது வந்து புறசக்தியினுடைய அழுத்தத்தின் பிரகாரம் தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது கூட மஹிந்த ராஜபக்ஷ கருத்தை கூறியிருக்கின்றார். இப்போ இந்த நிலைமை இப்பொழுது தொடர்கின்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்காவை வீட்டை அனுப்ப முடியாது. இவர்கள் எவ்வளவு போராட்டத்தை ஆரம்பிக்க முயற்சி செய்தாலும், ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு இந்த போராட்டக்காரர்களை இரவோடு இரவாக அகற்றினாரோ அவ்வாறான ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்த முடியாமல் தொடரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதா? இந்த புறசக்தியால் ஏதாவது செய்யக்கூடியா இருக்கின்றதா, அல்லது இது ஒரு மிகவும் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு நேரமாக இருக்கின்றதா ராஜபக்ஷாக்களுக்கு? அதாவது ராஜபக்ஷாக்களின் மீளெழுச்சி என்பது ஒரு பொதுவான ஒரு பெயராக சொல்லப்பட்டாலும் உடனடியான சாத்தியம் அங்கே இல்லை. அதான் நான் சொல்வது, அது வந்து நீங்கள் எதிரணியை பாருங்கள், சஜித் பிரேமதாசானியா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் என்ன, கோதபாயா மீண்டும் ஜனாதிபதியா வருவதில் அவர்களுக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை. இப்ப கோதபாயா வராமல் தடுக்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி பதவியில் இப்பொழுது ரன்தான் இருக்க வேண்டும். ஆனால் ரணிலையும் அவர் விரும்புவது போல ஆட்சி செய்ய அனுமதிக்க கூடாது என்பதில்தான் சஜித் பிரேமதாச அணி எதிரணி விரும்புவது என்ன, அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை, அவர் தங்களுடைய கட்சியை உடைத்து விடுவார், மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்தி விடுவார் இந்த தன்னுடைய தலைமை காலத்திலே என்கின்ற பயம் ஒன்றும் சஜித் பிரேமதாச அணிக்கு இருக்கிறது. அதனால அவர்கள் நாங்கள் சேர மாட்டோம் சர்வ கட்சியிலோ அல்லது தேசிய அரசாங்கத்திலேயோ ஒன்றும் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்ப அவருடைய கோரிக்கை எது, ஜனாதிபதி அதற்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி 4 ஆண்டு முடியும் பொழுது தேர்தலை வைக்க வேண்டும், ஜனாதிபதி தேர்தலை அல்லது நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போவதற்கு எல்லோருக்கும் அலட்சியம் இருக்கிறது. எல்லோர் கட்சி எல்லா சகல கட்சிகளிலும் ஒரு ஆட்டங்காடு நிலைமை ஏற்படலாம். அவர் இப்பொழுது இருக்கின்ற பலம் எந்த கட்சிக்கும் இருக்காது. ஏன்னா சில ஐக்கிய தேசிய கட்சி சில ஆசனங்களை பெற்றுவிடும். இந்த பொதுவான எல்லோருக்கும் உள்ள பயம் என்ன, தங்களுடைய இருப்பு, தனிப்பட்ட இருப்பு, தங்களுடைய அரசியல் எதிர்காலம், தங்களுடைய கட்சியின் எதிர்காலம், தங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற அந்த அந்த இடம் கூட இல்லாமல் போகுமா என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறார்கள். ஏன்னால் ரணில் அப்படியான குள்ள வேலைகளைத்தான் அரசியலில் செய்து கொண்டிருக்கிறார். மக்களை வந்து திருப்திப்படுத்துகிறார் என்று மக்கள் வந்து வீதிகளிலே சாப்பாட்டுக்கு ரோட்டு வழிய மணிக்கவனும் வீதிகளிலே அவர்கள் கீ வரிசை நிற்பதை காணவில்லை. எரிபொருள் விலை குறைந்தது இல்லை என்றாலும் எரிபொருள் தட்டுப்பாடுகின்றி கிடைக்கிறது என்பதுதான் அடிப்படையான ஒன்று. உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்ற விலையேற்றம் வந்திருக்கிறது. அதுவும் அது பொதுவான ஒரு ஒன்றாக மக்கள் இப்பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது உலகளாவிய ரீதியில இந்த நெருக்கடி காலத்தில வந்த ஒரு மாற்றத்தினால் வந்தது படிப்படியாக இறங்கும். ஆனா அவர் ஒன்று சொல்லுகிறார், 2 வருடங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனையை ஒரேடியாக ஒரே இரவில் தீர்க்க முடியாது, அதற்கு காரணம் முன்னே அரசாங்கத்தினுடைய செயற்பாடு என்று சொல்லுகிறார். முன்னே அரசாங்கத்தின் செயற்பாடு என்றால் என்ன, ஊழல், பணம் மோசடி, வெளிநாடுகளில் பணத்தை கொண்டு சென்று பதுக்கியது, அதையும் சொல்லி கொண்டிருக்கிறார். மக்களை அவர் மக்களை இதற்கு முன்னர் ஆட்சி செய்தவர்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியை மக்கள் மத்தியிலே தொடர்ந்து ஊட்டி கொண்டிருக்கிறார். அவர் இதை நான் இந்த பதவியை எடுத்தது வந்து நாட்டை மீட்பதற்கு தான் சொல்கிறார், மற்றது நான் கேட்டும் போகவில்லையே. கோதபாய ராஜபக்ஷ சட்டப்படி முறையாக எதிர்கட்சி தலைவரை கேட்டார் சஜித் பிரேமதாசாவை, அவர் மறுத்துவிட்டார். அவ யாரோ ஒருத்தர் இந்த பதவியை ஏற்று மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தபடியால் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் பதவியை நாடி போகவில்லை. அது உண்மை கூட. அவர் பதவியை எதிர்பார்த்திருந்தாரா இல்லையா என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் வந்த சந்தர்ப்பத்தை நானில் பயன்படுத்தி கொண்டார். ரெண்டுக்கும் இடையால் வெற்றி பெற்ற 2 அணிகளுக்கும் இடையால் தோல்வியுற்ற ஒருவர்
சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் சில வேளைகளில் ராஜபக்சாக்கள் ஒன்றிணைத்திருக்கலாம். அவருடைய கட்சியில் வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. இவருக்கு நாடாளுமன்றத்தில் போதிய ஆதரவு எப்பொழுதும் எங்களை தவிர கிடைக்க முடியாது. அதனுடையால் இவரை ஜனாதிபதி ஆக்கினால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கின்ற காலம் வரை இருந்துவிட்டு பின்னர் நாங்கள் விரும்பினால் அவரை அப்புறப்படுத்தலாம் என்றும் அவர் நினைத்திருக்கலாம். நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை தான் அரசியல். உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் இழுபறி தொடரப்போகின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல் டாலஸ் ஜிஎல் பீரிஸ் எனி விமல் வீரவன்ஸ் அவர்கள் எல்லோருமாக ஒரு புது கூட்டணி ஒன்றை உருவாக்குகிறார்கள். இந்த இழுபறி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கப் போகின்றது. நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம். இன்னும் இரண்டு விடயங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க விரும்புகிறேன் ஐயா. முதலில் சர்வதேச நாணய நிதியம் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய நிபந்தனைகள் எல்லாம் வைத்த விடயங்கள் நீங்கள் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் உரையாடியிருந்தோம். இப்பொழுது 2.9 பில்லியன் டாலர்ஸ் 48 மாதங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். நிறைய நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் இது எவ்வாறான ஒரு நிலைமையை அங்கே உருவாக்கப் போகின்றது? உடனடியாக இவர்களுக்கு தேவையான பணம் இதிலும் பார்க்க 10 அல்லது 20 மடங்கு தேவை. இது உடனடியாக நிலைமையை சீர் செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்க மூச்சு விடுவதற்கு ஒரு வழிவகுத்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள். எவ்வாறு இவர்களுடைய நகர்களை பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும் இந்த விசா காட்டிற்கு தானே என்ன சொல்லுவார் கடன் அட்டையும் அதில் ரெண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று ப்ரீபெய்ட் என்றும் சொல்லி கொண்டு இருக்கிறது. முன்னுக்கே நீங்கள் ஒரு 50,000 5,000 டாலரை போட்டுவிட்டு ஒரு விசா கார்டு பெறலாம். சிலது கடன் பெறுவதற்கான விசா கார்டு. இது ஒரு ப்ரீபெய்டு விசா கார்டு தான். அதாவது நாங்கள் பல மாதங்களுக்கு முதலே இந்த வானொலியிலே இது பற்றி பேசியிருக்கிறோம். சர்வதேச நாணய வங்கி எவ்வாறு கடன் கொடுக்கும், யாருக்கு கொடுக்கும், அதுதான் முக்கியம். ஆட்சி மாற்றம் ஒன்று வரும் பொழுது சர்வதேச நாணய வங்கி கடன் கொடுக்கும் என்பது நன்றாக தெரிந்த விடியும் என்றால் சர்வதேச நாணய வங்கி போன்ற உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவர்கள் இலங்கையில் எந்த பக்கத்தோடு தொடர்ந்து கடந்த காலங்களில் இயங்கியவர்கள், யாரோடு சேர்ந்து இயங்காதவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்று சர்வதேச நாணய வங்கியிடம் இந்த கடனை ரணில் பெறுகின்றார். இவர் 1.5 வருடங்களுக்கு முன்னரே கோதபாய அரசாங்கத்துக்கு என்ன சொல்லி வந்தார், தனிப்பட்ட நாடுகளிடம் கடன் பெறாதீர்கள், சர்வதேச நாணய வங்கியிடம் போங்கள் போங்கள். அவர் போகவில்லை என்றால் போனால் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அது தங்களுடைய அரசியலில் வாக்கு வங்கியை குறைக்கும் போது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர் சர்வதேச நாணய வங்கி பக்கம் போகவில்லை. ரணில் வந்தவுடன் அங்கே போய்விட்டார். அது இதுதான் நான் ப்ரீபெய்டு. அங்கே தெரியும் நாங்கள் சொன்ன அத்தனையும் நடைபெறும். இந்த 60 வருஷம் ஆட்குறைப்பு அரசாங்க சேவை இடம்பெறும், புதிதாக நியமனங்கள் இடம்பெறாது, பொதுமக்களுக்கான சில சலுகைகளும் வசதிகளும் குறைக்கப்படும், இலவசங்கள் சிலது இல்லாமல் போகும். இதுதான் சர்வதேச நாணய வங்கியோட இப்போ பாருங்கள், அரசு சேவையில் ஆட்கள் குறைக்கப்படும் என்பதை ஆட்கள் குறைப்பது போல காட்டிக்கொள்ளாமல் குறைப்பதை ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்று, வெளிநாடு செல்லும் அரசாங்க ஊழியர்களுக்கு 5 வருடங்களுக்கு விடுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் 5 வருடங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்துட்டு திரும்பி வரலாம். இந்த 5 வருடம் தான் சர்வதேச நாணய வங்கி கொடுக்கின்ற காலக்கெடுவோம். அரசாங்க சேவையில் உள்ள ஆட்களை தொகையை குறைக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் தேவைக்கு அதிகமாக சில அலுவலகங்களில் ஆட்கள் பணிக்காற்றுகிறார்கள், அரசியல் ரீதியாக நியமனம் பெற்றவர்கள். இரண்டாவது இன்னும் ஒன்று இருக்கிறது, 65 வயதில் ஓய்வு பெறுவதற்கு சட்டத்தை 60 வயது ஆக்கிவிட்டார். அப்போ இப்போ இந்த 60-க்கும் 65 முனையில் பணியில் இருப்பின்ற பெரும் தொகையானவர்கள் இப்பொழுது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறப் போகின்றார்கள். பாருங்கள் எவ்வாறு இந்த ஆட்குறைப்பு இடம்பெறுகிறது. ஆட்குறைப்பு என்ற பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக அரசு பணியிலே ஆட்குறைப்பு இடம்பெறுகிறது. அடுத்து சில ஆண்டுகளுக்கு புதிதாக ஆட்களை சேர்க்க மாட்டார். அல்லது பணியாற்ற சோர்வில் இருப்பவர்கள், பணியாற்றுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பவர்கள் விலகி செல்லலாம். ஆனால் நாங்கள் விலத்ததுக்கு முதல் அடுத்த கட்டம் வரும். ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு கடிதம் போகும், யார் யார் அந்த நோம் ஆஃப் டியூட்டிஸை இப்போ ஒரு நாளைக்கு தின கோவைகள் ஃபைல் வேலை முடிக்க வேண்டும், என்னென்ன முடிக்க வேண்டும் என்ற ஒரு இது இல்லைன்னா அவர்கள் சோர்வானவர்கள். இப்போ அவர்களை வீட்டுக்கு அனுப்பலாம். பட் நான் சொல்வதுன்னா வேறு விதமாக இதைத்தான் சர்வதேச நாணய வங்கி சொல்லும். இதுதான் அவருடைய அடிப்படை. அவர்கள் வந்து நாடுகள் கடன் கொடுப்பது போல காசை அள்ளி கொடுத்து விட்டு கடனுக்கு வட்டி வருகின்ற ஒரு இடம் இல்லை. சர்வதேச நாணய வங்கி சில வழிமுறைகளை சொல்லும். இப்போ 4 வருடங்களுக்கு இந்த பணம் கொடுக்கப்படுகிறது, 4 வருடங்களை 4 பிரிக்கிறார்கள்.
அந்த ஒவ்வொரு வருட கடனிலும் கூட ஒரு படிமுறையை கொண்டு வருகிறார்கள். இன்னும் இது செய்யணும், இந்த நீங்கள் வீடு கட்டுவது போல, நீங்கள் வீடு கட்டும் பொழுது ஒரு ஒரு அரசாங்க கட்டிட ஒப்பந்தக்காரர் வந்தால் வந்து பார்ப்பார், இன்ஜினியர் பார்ப்பார், முதற்கட்டம் அத்திவாரம் சரியா, அத்தியாரம் இருந்தால் தான் அடுத்த பத்திருப்பு எழுப்ப முடியும், அதற்கு பிறகு கூரவேற செய்யலாம், அதற்கு பிறகுதான் மின்சார விநியோகங்களை ஏற்பாடு, எங்காவது ஒரு சின்ன ஒரு பிழை இருக்குமா இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு அந்த பொறியியலாளர் அனுமதி கொடுக்க மாட்டார், இல்லை இது முடிக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்று. இப்போ அது போன்றதான் சர்வதேச நாணய வங்கி. இப்போ சர்வதேச நாணய வங்கி பின்னாலே ஆசிய அபிவிருத்தி வங்கியும் அதோட நாங்களும் தாழ்வம் உண்டு. அமெரிக்கா சொல்லி என்ன சொல்கிறது, விருப்பமான தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்தியா அதை சொல்லாமலே செய்கிறது. ஜப்பான் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த கடனை மீள கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டுகின்றது. வேற என்ன சொல்கிறேன் என்றால், அந்த சக்திகள் இந்த மாற்றத்தை விரும்பிய சக்திகள் இப்பொழுது பின்னால் வரிசை நிற்கிறார்கள் இலங்கைக்கு உதவுவதற்கு. யாருக்கு உதவுவதற்கு, இலங்கைக்கு என்றால் யாருக்கு, இந்த ஆட்சி மாற்றத்தில் வந்தவருக்கு. அவரே அந்த பதவியில் தக்க மக்களுக்கு ரணில் வந்த பிறகு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது தானே, அந்த ஒரு இல்லாமல் ஏற்படுத்துறது பாருங்க. இப்போ ஜெனிவாக்கு முன்னால் போனோம், நாங்கள் ஜெனிவா பற்றி பிறகு பேச போகிறோம், ஜெனிவாக்கு முன்னால் போவது கூட ரணில் ஆட்சியை தக்க வைப்பதுக்குத்தான். என்ன 69 லட்சம் மக்கள் வாக்குகள் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை காட்டிக்கொண்டு ரணிலையும் தொடுவார்கள். அது அவருடைய ஒரு ஒரு பண்பு. நாங்கள் அவருடைய பிள்ளைகளை நாங்கள் சுட்டி காட்ட விட, ஆனால் அது தடவி கொடுக்கின்ற ஒரு பண்பு. அவரை விடாமல் பிறகு அவரை மெதுவாக அவரை அகற்றிவிட்டு படிகளை கொண்டு சென்று பல பிரச்சனை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்போ கோட்டபாய ராஜபக்ஷ அவனுடைய மீள்வரவு, மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அந்த புத்துணர்ச்சி, இவை எல்லாவற்றுக்கும் இந்தியா எவ்வளவு பின்னணியில் இருந்து செயல்படுகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்லை, இதில் இந்தியா வந்து பல விடயங்களிலே வெளியிலே இரட்டவிடம் போட்டுக்கொள்ளும். இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் நாங்கள் நேரடியாக தலையிட மாட்டோம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அவருடைய தலையீடு வேறு விதமாக இருக்கிறது, பங்களிப்பு இருக்கிற பாருங்கள். கோதபாய காலத்திலே டொலர் தந்தால் மட்டும்தான் கப்பல் வரும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது டொலர் இல்லாமலே கப்பல் அனுப்புகிறார்கள் தானே, கடன் அடிப்படையிலே. இன்னும் கொடுப்போம் என்றால் என்ன சொன்னார் ரணில் முதலாவது உரையிலே, எங்களுடைய ஆபத்து வாழ்ந்தவர் இந்தியா தான் என்று, எங்களுடைய உயிர் மூச்சு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரே. இனி 2 நாட்களுக்கு முன்னதாக மிலிந்த பிறகோட உதவி கேட்காமலே ஓடி வந்து உதவி செய்தது இந்தியா என்று மிகவும் நாங்கள் நன்றி கடனாக இருக்கின்றோம் என்று அவர் சந்தித்து கூறிய விடயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக. அமெரிக்க பிரஜை இந்தியாவிலிருந்து கொண்டு இந்தியாவுக்கு துதி பாடுகிறார் என்றால் நாங்கள் ஒன்றையும் டென்னண்டு கூட்டுவதற்கு நேரம் செல்லாதுதானே. இதுதான் மறைமுகமான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அந்த ஆட்சி மாற்றத்தை தக்க வைப்பதற்கு அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இப்போ கோதபாயா நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்ற முடியுமா, நான் மீண்டும் வருகிறேன் சொல்லுவாரா, என்ன நாட்டு மக்கள் 69 லட்சம் மக்கள் இன்னும் விரும்புவார்னு சொல்லுவாரா, சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய குரலாக தங்களுடைய இருப்புக்காக மத்திய ராஜபக்சாக்கள் அவரை பயன்படுத்துவார்கள். அவர் இரண்டுக்கும் தெரியாதவர் போல சிறிது காலம் இருப்பார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், தான் ஒரு மேடைக்கு வந்தார் அல்லது தான் ஒரு அறிக்கை. ஆனால் அவர் அவ்வாறு ஒரு 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 செய்தியாளர் மாநாடு நடத்துவாராக இருந்தால் அந்த செய்தி பரபரப்பாக வரும். ஆனால் என் பார்வையில் அவர் இப்போதைக்கு அமைதியாகத்தான் இருக்க விரும்புகிறார். அவருக்கு 2-3 பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன, இலங்கை தனக்கு எப்பொழுதுமே இனி பாதுகாப்பான நாடு இல்லை, தனக்கு இனி அரசியல் இல்லை என்றும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு தோற்று போன அரசியல்வாதி, அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தானே சென்று பதவிகளை தொடர்ந்தார். ஜனாதிபதி பதவியோடு நாட்டை விட்டு போய் ஜனாதிபதி பதவி இல்லாமல் நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு இலங்கை பிரஜை நன்றாக தெரியும். ஜனாதிபதி பதவியோடு நாட்டை விட்டு ஓடி போய் எங்க இருந்து கொண்டு பதவியை திறந்து விட்டு இன்று எந்த பதவியுமே இல்லாமல் நாடு திரும்பின ஒரு சாதாரண பிரஜை. அவரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு மத்திய ராஜபக்சர்கள் விரும்புவார்கள். ஆனால் அதிலும் அவர் மிக பவித்திரமாகத்தான் ஒன்றை சொல்லுவார்கள், அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பதை அவர் தான் தீர்மானிக்க வேண்டும். என்றால் ஏதாவது தப்பி தவறி இந்த வருகிறார் அரசியலுக்கு என்று சொல்லி
திரும்ப இன்னொரு போராட்டத்தை உருவாக்குவதற்கும் அவர்கள் அஞ்சுகிறார்கள். தங்களுடைய இருப்புக்கும் ஆபத்து உண்டாகும். என்றால் இவர்கள் எல்லோருமே பதவி துறந்தது போராட்டத்தில் தானே, அந்த பயம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலிலே நான் தோற்று விட்டேன், நான் அழிந்து விட்டேன் என்று அரசியல் ரன்ல பாருங்கள். ஏன் மைந்தா கூட 70ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து 77ஆம் ஆண்டு வரை இருந்து 77ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி படும் மோசமாக விழுந்த பொழுது, ஜேஆர் என்ற ஆட்சி பதவி வந்த பொழுது, அந்த ஜேஆர் என்ற பதவிக்காலம் பிரேமதாசா பதவிக்காலம் முடியும் வரை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை. எல்லோருமே அவருடைய அரசியல் அனுபவத்தை 70ஆம் ஆண்டிலிருந்து அவர் அரசியலில் இருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக 77லிருந்து 89 வரைக்கும் இருக்கவில்லை. அதை மறக்க, ஆனால் ரணில் அப்படி அல்ல. ரணில் தொடர்ந்து 45 ஆண்டுகள் கடந்த தேர்தல் வரை இருந்தவர். இருந்தாலும் கடந்த தேர்தலில் அவர் பாரிய தோல்வியை பெற்றார். தேசிய பட்டியலால் தான் வந்தார். 8 மாதம் நாடாளுமன்றம் போவதா இல்லையா என்று தீர்மானித்துக் கொண்டிருந்தவர். இப்பொழுது ஜனாதிபதியாகிவிட்டார். இல்லை, தீர்மானித்துக் கொண்டிருந்தவர் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அந்த இடத்துக்கு வேற யாரையும் அவர் நியமிக்காமல் இருந்தால் வைத்திருந்தார். என்ன காரணத்துக்காக? தான் அந்த இடத்துக்கு, அதாவது தோற்று போனவர் வந்தார் என்ற ஒரு பெயர் தனக்கு வரக்கூடாது என்பதற்காகவும், தான் இருக்கும் வரை ஐக்கிய தேச கட்சியில் தோற்ற மற்ற எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த பதவிக்கு தன்னை முறி அவர்கள் விரும்பவில்லை. அவர் எல்லோரையும் கேட்டு பார்த்தது போலவும் தன் கட்சியில் ஒரு நாடகம் நடத்தினார். நாங்கள் ஒன்றை நாங்கள் சொல்வோம் என்னவென்றால், தோற்று போன ஒரு தேர்தல் வேட்பாளர், ஒரு முன்னாளி நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியல் ஊடாக இலங்கை அரசியலிலே மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த ஒரு வரலாறு தமிழர் தரப்பில் இருந்தால் ஆரம்பமானது. இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. நாங்கள் இன்று ரணிலை பற்றி பேசுகிறோம். தேர்தலில் தோற்று அதே தேர்தலில் தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் கிடைத்த பொழுது அந்த பதவிக்கு வந்தவர் தமிழரசு கட்சி தலைவராகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமாகவும் இருந்த அமிர்தலிங்கம், 89ஆம் ஆண்டு தேர்தலிலே அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சென்று போட்டிக்கிட்டார். அப்பொழுது அந்த இந்திய அரசாங்கம் என்ன செய்தது, இபிஆர்எஃப்யும் இவர்களையும் ஒன்றாக சேர்த்து இவருடைய உத்தியோகியின் சின்னத்திலே தான் தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள். அப்படி அமிர்தலிங்கம் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சென்று போட்டியிட்டார். சிதம்பரம் ஜோகேஸ்வரன் போன்றவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டார்கள். அதில் இபிஆர்எஃப்யினர் மட்டக்களப்பில் வந்தார்கள். அமிர்தலிங்கம் தோற்றார். தேசிய பட்டியலூடாக ஒரு ஆசனம் அவர்களை கிடைத்தது. அந்த ஆசனத்துக்கு எம்பியாக சென்றவர் அமிர்தலிங்கம். உண்மைதான், நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நன்றி. மீண்டும் மீண்டும் நாங்கள் பேரை பற்றி சொல்லும் பொழுது அந்த விரல் எங்கள் பக்கம் ஒரு விரல் நீட்டப்படுகிறது என்பதை நாங்கள் மறந்து, இது வரலாறு, நான் தவறு சரி என்று அது கட்சி அவர் ஒன்று சொல்ல முடியும். அது பிறகு சந்தர்ப்பத்திலே அதை பற்றி ஒரு செவ்வியிலே சொன்னவர். அவர் என்ன சொன்னார் என்றால், நான் விரும்பவில்லை, அப்பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய தேவைகளை பொறுப்பேற்று இந்த 13ஆம் திருத்தத்தை எல்லாம் கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி இந்தியா என்னை நெருக்கியது, கட்டாயம் நீங்கள் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் தான் நான் தேசிய பட்டியலூடாக சென்றிருந்ததையும் அவர் பின்னர் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அது உண்மையா இருக்கலாம், அது ஒரு நெருக்குவாதம் இருந்திருக்கலாம் அப்போது இருந்த சூழ்நிலையில். நான் எதை சொல்கிறேன் என்றால், தோற்று போனவர் தேசிய பட்டியலூடாக வந்து என்ற அந்த அந்த இது ஆரம்பம் எங்கள் தரப்பில் தான் இருந்தது என்பதை நினைவூட்டுவதற்காக. உண்மைதான், உண்மைதான். நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் அரசியலில் தோற்றுப்போவது என்று ஓரம் கட்டி விடுவது என்பது ஒரு நிரந்தரமான விடயமில்லை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கொண்டு, நாங்கள் ஐநாவினுடைய அமர்வு தொடர்பாக பார்க்க வேண்டும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தொடர்பான அறிக்கை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அமர்வாக 51வது அமர்வு வரப்போன்றது என்று கூறப்படுகிறது. இங்கே நிறைய விடயங்கள் காய் நகர்த்தல்கள் நடைபெறுகின்றது. அதாவது இலங்கையை இதிலிருந்து பிணை எடுப்பதற்கு அவர்களுக்கு வருகின்ற இந்த அழுத்தம் எவ்வாறான அழுத்தங்கள் வரப்போன்றதோ இதுவரையில் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காட்டமான ஒரு அறிக்கை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அமர்வாக பார்க்கப்படுகின்ற இந்த நிலையில் எவ்வாறு இது நகரப்போன்று என்று நம்புகிறீர்கள்? இங்கே நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது புலம்பெயர்ந்த அமைப்புகளை இணைத்து செயல்படுவது போல் நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயாராகிவிட்டோம், மாற்றங்கள் வந்துவிட்டது என்று அவ்வாறான ஒரு மாயை ஒன்றை உருவாக்கி ஐநாவிலிருந்து தங்களை பிணை எடுப்பதற்கு முயற்சிகள் நடைபெறுவதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் சுருக்கமாக? இப்போதுள்ள சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க வந்து முன்னர் போல
இலங்கை அரசாங்கத்தை இந்த எந்த ஒரு தீர்மானத்துக்கும் ஜெனிவாவிலே இணை அரசு அன்னைக்கு போக மாட்டார். ஏனென்றால் அதில் நன்றாக ஒரு சூடு கண்ட பூனை அவர். முன்னைய நல்லாட்சி காலத்திலே தான் அவர்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து இணை அரசு அன்னைக்கு போனதும் அந்த இணை அரசினூடாக ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை, மற்றது இலங்கை தொடர்பான தனிப்பட்ட ஒரு செயலகம் உருவாக்குகின்ற நிலைமை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்கின்ற இவ்வாறான பல கோரிக்கைகள் அதனூடாக வந்தன. அதனைத்தான் முழுமையாக ராஜபக்சாக்கள், முக்கியமாக கோதபாய ராஜபக்சா அதனை நிராகரித்திருந்தார். தாங்கள் இந்த தீர்மானத்திலிருந்து விலகிவிட்டதாகவும் கூட பகிரங்கமாக அறிவித்திருந்தார். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஜெனிவாவில் நீதிமன்றம் அல்ல, வழக்கிலிருந்து நான் வெளியேறுகிறேன் சொல்வதற்கு ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை முன் அரசாங்கம் இணை அரசாங்கம் சேர்ந்தது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு ஆதரவாக ஜெனிவா அமர்விலே ஒரு பொழுதுமே வாக்களிப்புகள் அவர்களுக்கு சாதகமாக இடம்பெறவில்லை. தீர்மானங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கான ஒழுங்குமுறை படிமுறையின்படி நிறைவேற்றுவதற்கு காலவரையறை கொடுக்கப்பட்டது. அந்த காலவரையறையுமே இலங்கை அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்கவில்லை. நிராகரிப்பு ஒரு இராணுவ பாணியில் தான் கோதபாயா அந்த தீர்மானங்களை கொண்டு சென்றார். இப்போ இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 46-1 தீர்மானத்துக்கான காலம் முடிந்து விட்டது. ஏற்கனவே பல தடவை சொன்னது போல 51வது அமர்விலே ஒரு புதிய தீர்மானம் பெறப்போகிறது. அதற்கான ஒரு ஒரு ஆரம்ப வரைவு ஒன்று ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டது. அந்த 7 இணை நாடுகளுக்கும் அந்த வரைவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முறைப்படி இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் அதற்கான விடை அளிப்பதற்கு அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு அந்த அறிக்கையினுடைய வரைவு முன்னுக்கே கொடுக்கப்பட்டு தீர்மானத்தின் வரைவு கொடுக்கப்பட வேண்டும். அதே நியமாக 12ஆம் தேதிக்கு 2-3 நாட்களுக்கு முன்னர் தரப்படும் என்று அவர்களுக்கு இலங்கைக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹரீஷ் சப்ரி, தற்போதைய வெளிவார அமைச்சர், விஜயதாச ராஜபக்ஷ, தற்போதைய நீதி அமைச்சர், இவர்கள் இருவரிடமும் அந்த பொறுப்பை தான் ஒப்படைத்து விட்டேன், அவர்கள் அதுக்குரிய முறைகளில் அவர்களை கையாடுவார்கள் என்று ரணில் விக்ரமசிங்க தந்திரோபாயமாக முன்னைய ஜனாதிபதிகள் போல தானே எல்லாவற்றுக்கும் பதிலளிக்காமல், ஒரு பதிலையுமே கூறாமல், அது அந்தந்த அமைச்சர்கள் அதனை கவனித்துக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு அந்த பணியை ஒப்படைத்து விட்டார். ஜனநாயக ரீதியில் தான் இயங்குவதோடு காட்டுவதற்கு இப்போ தற்செயலாக இலங்கைக்கு எதிரான சில தீர்மானங்கள் இறுக்கமாக வந்தாலும் கூட ரணில் அதில் தான் தலையிடாது போல தப்பிக்கொள்ளுகின்ற ஒரு பாணியில் இப்பொழுதே தன்னை அடையாளம் காட்ட தொடங்கிவிட்டார். இதை நாங்கள் வடிவாக கவனிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. வழக்கமாக ஜனாதிபதிகள் தான், நாட்டின் தலைவர் தான் இதை பற்றி கருத்து சொல்லுவார். ஆனால் ரணில் கருத்து சொல்லவில்லை. இப்பொழுது அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்த தொடங்கிவிட்டார்கள், போகிறார்கள், அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன. அவருக்கு தெரியும் அவரை மீறி எதுவும் நடைபெறுவதில்லை. ஆனால் அவர் தான் அப்படி முன்னே ஜனாதிபதி போல இல்லை என்பதை காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு பாணியை கையாளுகின்றார். ஒரு நெருக்கடியான தீர்மானம் ஒன்றை எவ்வாறு அந்த நெருக்கடியை தணிப்பது என்பதில் அவர் மிக கரிசனையாக இருக்கிறார். அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. முன்னைய ஆட்சிக்காரர்களுடைய செயற்பாடுகள், அவருடைய தவறுகள் இந்த தீர்மானங்களில் வர வேண்டும் என்பதை அவர் மனதார விரும்புவார். ஏன்னா அது அரசியல். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தலைமையிலான அரசாங்கம் இலங்கையை காட்டி கொடுத்தது என்பதை ஒருபொழுதுமே பதிவுக்கு உட்படுத்த கூடாது என்பதிலும் அவர் கவனமாக இருப்பார். இதுதான் அவருடைய செயற்பாடு. இப்ப நான் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன், நான் எங்கள் இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த பாணி, அந்த பாசையில் அவர் பேசாவிட்டாலும் அவர் இலங்கையை ஜெனிவாவிலே நெருக்கடிக்குள் தள்ளுகின்றதற்கு தான் ஆதரவாக இருக்காத போலையும் காட்டிக்கொள்வார். ஆனால் அதே சமயம் இப்பொழுது அமெரிக்காவும் அந்த இணைய அரசு நாடுகள் ஒன்றாக இருக்கிறது. அந்த நாடுகளில் கோ குரூப், அதனுடைய அமெரிக்காவினுடைய போக்குக்கும் இடையூறு செய்யாமல் அமெரிக்காவை பயத்து கொள்ளாமலும் பார்த்து கொள்வார். நாங்கள் இந்த வாசகங்கள், தீர்மானத்தினுடைய வாசகங்கள் வரும் பொழுதுதான் அவர்களுடைய ஆழம் நீளம் பற்றி நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் பல விடயங்கள் அதில் வரும் பொழுது அது இல்லை என்று சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியும் அவருக்கு இருக்கிறது. சிலதை அவர் விரும்புவார், அதில் இடம்பெற வேண்டும். என்னென்னால் தான பதவி இல்லாத காலங்களில் இடம்பெற்ற விடயங்கள் வருவது என்பது அவருக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் அவர்கள் முழுவதையும் தான் ஏற்றுக்கொள்ளாதது போல இலங்கையினுடைய அறிக்கையை தயாரிப்பதிலும் அவர் மிக அவதானமாக இருப்பார். இப்படிதான் நான் பார்க்க முடியும் அதை. ஏன்னா அவருக்கு பொழுது இரு தலை கொள்கிறோம் இல்லை. முன்னே ஆட்சியினுடைய செயற்பாடுகளை அம்பலப்படுத்த வேண்டும்,
அதே வேளையில் தான் நாட்டை காட்டி கொடுத்தவனாக என அவருக்கு ஒரு ஏற்கனவே அந்த இணைய அரசர்ன் என்பது அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு தான், மைத்திரி மீதானதல்ல. அந்த இணைய அரசரனை கொண்டு வந்ததற்கு காரணமே இவர் பிரதமராக இருந்த பொழுது என்பதும், இவர் தான் அமெரிக்காவோடு சேர்ந்தார் என்பதும் பகிரங்கமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். அந்த அந்த இடத்தை திருப்பி வராமலும் பார்த்து கொள்ளுவார், அது முக்கியம். ஆனால் தீர்மானம் என்பது கொஞ்சம் சீனா ஏற்கனவே நாங்கள் சொல்வது போல அது இலங்கை சம்பந்தமாக எதை சொன்னாலுமே சீனா ஏற்றுக்கொள்ள, ஏன்னா இப்பொழுது சீனாவும் தான் ஜெனிவாவிலே பிரச்சனைக்கு இந்த முறை இருக்கிறது, சீனாவுடைய உள்நாட்டு பிரச்சனை. சீனாவும் இலங்கையும் கிட்டத்தட்ட ஒரே தராசில் தான் இப்பொழுது ஜெனிவாவில் நிற்கின்றன. அவர்கள் இதுவரும் ஒருவரையொரு கட்டுப்படுத்திக் கொண்டுதான் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடிய வேண்டும். சுருக்கமாக, இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிணையெடுத்த விடயங்கள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இந்த ஆண்டும் கூட சில விடயங்கள் நடைபெற்றிருக்கின்ற என்று கூறப்படுகின்ற இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஏற்கனவே ஒரு பிளவு வந்து கொண்டிருப்பதை மெது மெதுவாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு நாட்களுக்கு முன்னதாக டெலோ அமைப்பு ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அங்கே சந்தித்து அரசியல் கைதிகள் விவகாரம் தொடர்பாக வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரம் தொடர்பாக இந்த சந்திப்பு, இந்த நேரம், இது ஒரு சரியான ஒரு சந்திப்பு, சரியான ஒரு நேரம் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அல்லது இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பிளவின் ஒரு வெளிப்பாடாக இதை பார்க்கிறீர்களா? இது ஐநாவுக்கு ஒரு சாதகமாக அமையப்போகின்றதா? எவ்வாறு நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், கூட்டமைப்புக்குள் பிளவு என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. அது இப்பொழுது கடந்த பல மாதங்களாக ஒரு பிளவு அங்கே காணப்படுகிறது. இப்போ பாருங்கள், கூட்டமைப்பு என்று சொல்லும் பொழுது சுமந்திரனை ஒரு புறத்தில் வைத்து கொண்டு தான் நாங்கள் பார்க்க வேண்டும். சுமந்திரன் தன்னிச்சையாக செயற்படுகிறார். நான் ஒரு விடயம் அண்மையில் கேள்விப்பட்டேன், அது நூற்றுக்கு நூறு உண்மை என்பது எனக்கு தெரியும். சம்பந்தர் சற்று மன வேதனையோடு நெருக்கமானவர்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார், நான் சுமந்திரனை நம்பிக்கையாக கொண்டு வந்தேன், சுமந்திரன் நான் சொல்வதை செய்கிறார், சிலவற்றை தானே செய்துவிட்டும் எனக்கு சொல்கிறார், சிலவற்றை எனக்கு சொல்வதில்லை, நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் என்று. இது ஒரு நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு தகவலாக தான் நான் எடுக்கிறேன். என்றால் எனக்கு இந்த தகவலை தெரிவித்த இடம் வந்து ஒரு உள்வீட்டு விவகாரங்களிலே முக்கியமான ஒருவர், மன நொந்து போய் தன்னுடைய இயலாமையின் காரணமாகத்தான் அவரை கொண்டு வந்ததாகவும், அவர் சில விஷயங்களை தனக்கு சொல்லாமலே செய்கிறார் என்று. இப்பொழுது பாருங்கள், அவர் ஆறு நாடுகளுக்கு சுற்றி போட்டு வந்தார், ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் வந்த பின்னர் சொன்னார், நான் இந்த தீர்மானம் சம்பந்தமாக எல்லா நாடுகளையும் கதைத்து இவர் சென்று கதைத்துத்தான் அவர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று இல்லை. அவர்கள் ஏற்கனவே அங்கே அவர்களை ஆதரிக்கிறார்கள். கோ குரூப்பில் இருக்கின்ற நாடுகளும் 47 நாடுகளில் கூடிய நாடுகள் ஏற்கனவே இலங்கை விவகாரத்திலே இலங்கை சம்பந்தப்பட்ட தீர்மானங்களிலே அந்த தீர்மானங்களை ஆதரித்து வந்தவர்கள். அவர்கள் இப்பொழுதும் அந்த நிலைப்பாடில் இருக்கிறார்கள், அது எல்லோருக்கும் தெரியும். மறுபுறத்திலே இந்த ஆறு கட்சிகள், அந்த ஆறு கட்சிகள் தலைமை தாங்குவது டெலோ, அது சேர்ந்திருப்பது சித்தார்த்தனுடைய பிளாட். இப்ப இந்த ரெண்டும் கூட்டமைப்பிலே நீங்கள் மூன்று கட்சிகளை பார்த்தால் மூன்றிலே இரண்டு கட்சிகள் ஒரு பக்கத்தில் நிற்கின்றன. யாருக்கு எதிராக? தமிழ்ச கட்சிக்காக எதிராக அல்ல, சுமந்திரனுக்கு எதிராக. காரணம், சுமந்திரனுடைய தன்னிச்சையான செயற்பாடுகள் கூட்டமைப்பினுடைய முடிவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதோட நிலைப்பாடு. தங்களோடு கலந்து ஆலோசிக்காமல் அவர் தன்னிச்சையாக செயற்பட்டு விட்டு அதை கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற பெயரிலே அவர் செயற்படுத்துகிறார், ஊடகங்களுக்கு கொடுக்கிறார். ஊடகங்கள் மூலம்தான் ஓ இப்படியெல்லாம் கூட்டமைப்பின் பேச்சாளர் செய்திருக்கிறார் என்பதை பங்காளி கட்சிகளான புலட்டின் செலவும் தெரிந்து கொள்கின்றன. இப்ப இது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வழியிலே விக்னேஸ்வரன் அவர்களை சந்திக்கிறார்கள், தமிழ் மக்கள் கட்சி ஸ்ரீகாந்தாவை சந்திக்கிறார்கள், இபிஆர்ல சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு கூட்டை ஏற்படுத்தி இந்த ஆறு கட்சிகளின் கூட்டு, தேசிய கட்சிகள், ஏன்னா இந்த மூன்று கட்சிகளுடைய எல்லாத்திலும் தேசிய பெயர் இருக்கிறது, அவர்களை இணைத்துக் கொண்டு அவர்கள் அறிக்கைகளை தயாரிப்பது, ஜெனிவாவுக்கு அனுப்புவது, ஊடகங்களுக்கு அறிக்கை கொடுப்பது. இப்ப அவர் ஒரு புறத்திலே ஆறு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக இருக்கிறார்கள், சுமந்திரன் தனித்தவரில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப தமிழக கட்சி தலைவர் கிட்டத்தட்ட கூட்டமைப்பின் தலைவர் போல திருவிரண்டு கண்பிடிப்பார், மீண்டும் போராடுவோம் என்று ஒரு அறிக்கை விடுவார், அது அவர் பாணி. இவர் பாணி எச்சரிக்கை விடுவது, இந்த காலத்துக்கு இதை செய்ய வேண்டும், இல்லையென்றால் சர்வதேசம் பொங்கிகளும் பொறுத்து கொண்டிருக்காது என்பார் சம்பந்தன். அவர் இந்த சர்வதேச சொல்ற அவருக்கு தான் தெரியும். இப்ப இந்த 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 நெருக்கடி போய்கொண்டிருக்கும் பொழுது இப்ப இந்த இந்த முறையும் அதான் நடக்கிறது. இப்ப இந்த சந்தர்ப்பத்திலே நான் ரணிலை சந்தித்ததை சொல்லுவது என்னவென்றால்,
இதுதான் ரணில் சுமந்திரனுக்கு போதிய சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்தார். கடந்த 2-3 மாதங்களாக சுமந்திரன் ரணிலை பகிரங்கமாக பயந்து கொண்டு ஒரு எதிர்ப்பாளராகத்தான் அறிக்கைகளை விடுவதும் அவரை சுட்டி நிற்பதும். உதாரணமாக ஒரு சின்னபடியை தான் நாங்கள் சொல்லுவோம். அண்மையில் ஒரு கண்டுபிடிப்பை சுமந்திரன் செய்தார். அது என்ன கண்டுபிடிப்பு? தான் பார்த்தாராம் ஒரு ஆவணத்திலே ரணில் விக்ரமசிங்கா முதல் முறையாக சிங்களத்திலே கையொப்பம் விட்டாராம். இதுவரை தான் எத்தனையோ ஊடகங்கள் பார்த்தவர், அருகில் இருந்து பார்த்தவராம், எல்லா ஆவணங்களிலும் ஆங்கிலத்தில் கையொப்பம் விடுபவர், இப்பொழுது சிங்களத்துக்கு. சரி, ஓகே, அவர் ஒரு சிங்களவர், அவருக்கு அவரது மொழி மீது உள்ள பற்றி எந்த அளவுக்கு சுமந்திரனுக்கு இருக்கிறது? சுமந்திரன் எத்தனை ஆவணங்களில் தமிழில் ஒப்பமிட்டவர் என்பதை யார் கண்டுபிடித்தார்கள்? இது ஒரு அற்புதமான விடயம். அவர் தன்னுடைய தாய்மொழியில் ஒப்பமிட்டால் உமக்கு என்னையா பிரச்சனை? நிறும் தமிழிலே மதியாவரணம் இப்ரஹாம் சுமந்திரன் என்று ஒப்பமிடலாம் தானே. அவர் ஒரு சட்டத்திறணி அல்லவா, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த. இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அவர் சிங்களம் இல்ல பாலியிலும் ஒப்பமிடலாம், அவருடைய பிரச்சனை, அது விடுவோம் நாங்கள். இப்பொழுது சுமந்திரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ரணில் வந்து எப்பவுமே ஒரு செத்த பாம்பு போல பொருளுக்கு கிடக்கிற ஒரு ஆள். ரணிலுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்றால் கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற அந்த வெடிப்பை பெரிதாக்க வேண்டும். இதான் எவ்வாறு பொதுஜன பெருமுனவை டலசல பெருமானி வழியில் போனதுக்கு காரணம் ஜனாதிபதி தேர்தல். மனுஷன் நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ போன்றவர்கள் அமைச்சர் பதவியை எடுத்துக் கொண்டது சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு பாடம் படிப்பிப்பதற்கு செய்த பணி. இப்பொழுது கூட்டமைப்புகள் கைவைத்து விட்டார். அந்த கைவைத்தது சந்தர்ப்பத்தை கொடுக்கப்பட்டு விட்டது. கைவைத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுத்த மட்டும் ஒரு நல்ல விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், இதுவரையில் உங்களுக்கு தெரிந்தானே அவர்களுடைய செயல்பாடுகள் யாவுமே தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. இந்த இப்படியா இது விரும்பாவிட்டாலும் இது ஒரு நல்லொரு ஒரு சந்தர்ப்பம் என்று நீங்கள் பார்க்குறீர்களா? இல்லை, அதாவது வந்து என்னென்றால் என்ன என்ன தேவைக்கு சந்தித்தார்கள், எதை பேசினார்கள், பேசின அத்தனை விடயங்களும் ஊடகங்களில் வந்ததின்படி அத்தனையும் தமிழ் மக்களோடு இன்றைய மிக மிக அவசியமான விடயம். நான் இப்படி சொல்வதால் டெலோ சந்தித்தது சரி என்றோ அல்லது இதுதான் சரியான பாதை என்று நான் சொல்ல வரவில்லை. அது கூட்டமைப்பு உடைவது என்பது தமிழ் மக்களுக்கு கூடாது என்கிற நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. ஆனால் உடைப்பட்டு விட்டதே. அது தலைவர் என்பவர், கூட்டமைப்பின் தலைவர் என்பவர், அவர் கும்பகர்ணன் போன்று 6 மாதம் நித்திரை கொண்டு விட்டு 2 மாதம் நித்திரையால் விளம்புவர் போல அறிக்கை விடுவார். தமிழ் கட்சியின் தலைவர் என்பவர் அவர் ஏதோ இன்னும் ஒரு உலகத்தில் சந்திக்கின்ற ஒரு ஜீவராசி போல அவருடைய அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கும். யதார்த்தத்திலே தமிழரசு கட்சி என்ற பெயரிலே கூட்டமைப்புகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவர் அதன் பேச்சாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன். அதை இப்ப நீங்கள் கூறினீர்கள், ராசம் வந்து அவ்வாறு ஒரு மனவேதனைப்பட்டார் என்ற விடயங்களை கூறுகிறீர்கள். அதை நான் உண்மையிலே என்னால் ஏற்க முடியாமல் இருக்கிறேன் என்றால், அப்படி என்றால் அவருக்கு தகுதி இல்லை என்பது, சுமந்திரன் என்ன செய்கின்றார் என்றதே தெரியவில்லை என்றால், தான் சொல்லாத விடயங்களை செய்கின்றார் என்றால், ஏன் ஒரு தலைவர் என்றால் என் கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டியவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். அப்படி என்றால் இவர்களுக்கு அருகை அவருடைய பிரச்சனை, தன்னுடைய தலைமை பதவியை தக்க வைப்பதுதான் அவருடைய பிரச்சனையா இருக்கிறது தவிர அவர் ஒற்றுமை பற்றி இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் நினைக்கிறார் என்னென்றால், என்னதான் நடைபெற்றாலும் புலட்டும் செலவும் கூட்டமைப்பட்டு வெளியில் போகாது. தேர்தலை சந்திக்கும் பொழுது 3 கட்சிகளையும் சேர்ந்த வாக்குகள் தான் இவருடைய வாக்கு, இவருடைய வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதை அவர் மனதில் இன்னும் அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார். இப்போ நான் சொல்வது என்னவென்றால், ரணில் சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். பரமர்கள் போய் பேசின விடயங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயங்கள் விடுதலை செய்யணும், அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத சடங்கு நீக்கப்பட வேண்டும், ரொம்ப முக்கியமான விடயங்களை பேசியிருக்கிறார். காணி அபகரிப்பு நிறுத்தப்பட வேண்டும், இராணுவம் குறைப்பு செய்யப்பட வேண்டும். இப்போ பத்திரிகை செய்தியை பார்க்கும் பொழுது இராணுவம் படிப்படியாக குறைக்கப்படும், நான் இது சம்பந்தமாக பாதுகாப்பு பிரிவினரோடு ஒரு கரையாடி உரிய நடவடிக்கை எடுப்பேன். இப்போ அரசியல் கைதிகளில் அவர்கள் இத்தனை இலக்கத்தை, இவ்வளவு பேருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவர்களை விடுதலை செய்யலாம், இவ்வளவு பேருக்கு எதிராக எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை, அப்படியே அவர்களை விடுதலை செய்யலாம் என்று பட்டியல் கொடுக்கிறார்கள். இப்போ அவைகளை அவர் சிலதை ஏற்றுக்கொண்டது போல செய்திகள் வந்திருக்கின்றன. உண்மை எங்களுக்கு தெரியாது. ஆனால் சில வேளைகளில் அவர் டெலோ சந்திப்பின் பொழுது முன்வைக்கப்பட்ட சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். காரணம் என்னவென்றால், சுமந்திரன் இல்லாமலே கூட்டமைப்பினரை தன்னால் கையாள முடியும். கூட்டமைப்பினரின் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றினேன் என்பதை டெலோவினூடாக அதனை செயற்படுத்தும் பொழுது சுமந்திரனுடைய செல்வாக்கு அங்கே குறைக்கப்படும். மக்கள் மத்தியிலே
டிலோவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று அவர் இதான் ரணி, இதுதான் என்று மஹிந்த ராஜபக்ச பயப்படுகிறார். கோதபாயா முன்னும் பெறுவர், நாங்கள் மூழ்கடிச்சு கொள்வோம், ராஜபக்சர்கள் அழிக்க முடியாது என்று சொல்லப்படுகிற அந்த கருத்துக்கள் எல்லாம் ரணில் மீதான அச்சத்தினால் வருபவே தவிர உண்மையிலே அவர்கள் அங்கே மூழ்கடிச்சு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் விடமாட்டார்கள். அவர் செய்வார். இப்ப டெலோவை முன்னிலைப்படுத்தி ஒரு சில கோரிக்கைகளை ரணில் செய்வாராக இருந்தால் அது கூட்டமைப்புக்குள் சுமந்திரனுடைய நிலைப்பாடு, சுமந்திரனுடைய இடத்தை, அவருடைய அந்த ஸ்தானத்தை நிச்சயமாக குறைக்கும். அது வரவேற்பார்கள், தமிழ் மக்களும் அதை வரவேற்பார்கள் தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக என்றால் தமிழ் மக்கள் வரவேற்பதற்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. முதலாவது காரணம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவது. இரண்டாவது காரணம் வந்து இவரை சுமந்திரனுடைய அட்டகாசத்தை யார் ஒருத்தர் அடக்க வேண்டும். ஒன்று சுமந்திரன் பாய்ந்து சென்று ரணிலை சந்திக்க வேண்டும். சில வழியில் அதை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் முதுகெலும்பு இல்லாதவர்கள் தானே, அதை தயங்க மாட்டார்கள். சுதந்திரன் அதை செய்யக்கூடியவர். சுதந்திரன் சில வழியில் தனிப்பட்ட முறையில் பேர் ரணிலை சந்திக்க விட்டு அவரும் செய்ய கொடுப்பார். அற்புதமான பார்வை, மிகவும் சிறப்பாக தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக திருச்சொல்லமார்களே, உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம், நான் நினைக்கிறேன் இந்த நேரம் அடுத்த வாரம் ஐநாவினுடைய அறிக்கை வெளிவரும். அந்த அறிக்கை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இன்று இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்து அரசியல் கலை நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டதற்கு நீங்கள் அவதானித்து எங்களுடைய உறவுகளுக்கு நிறைய விடயங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தனாங்கானி அவர்களே, வணக்கம். அன்பான நேயர்கள்.